புடியதன் ஒரு உமை குளமிகை கரியது படிகோடு தனதடி வழிபடும் அவரிட கடிகண பதிவர அருளினல் மிகு கோடை வடிவினர் பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஸ்வரி. இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ராசி பலன் நிகழ்ச்சியில் நம்ம ஆன்மீக தகவல் பிரத்யேகமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் அதுல பயனடையரா நேர்ல வரக்கூடிய நிறைய நபர்கள், சார் உங்ககிட்ட நான் வேதிக் லைஃப் கிளாஸ் அஸ்ட்ராலஜி கிளாஸா நான் பண்ணணும், இது எப்போ பண்ணலாம், திருப்பி எப்போ நீங்க வேதிக் லைஃப் கிளாஸ் வைப்பீங்க சார், எங்களுக்கு நாங்களும் சேரணும் கூடிய சீக்கிரம் சென்னையில் மிக பிரம்மாண்டமாக வேத வாழ்க்கை வகுப்பு ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்பதிவு கண்டிப்பாக அவசியம், அதை நிச்சயம் அதுக்குண்டான தேதிகளை அறிவிப்போம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் உண்டு. இந்த நாள் எனக்கு நன்மையாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது ரொம்ப தேவை. ஜோதிடம்ங்கிறது என்ன கொடுக்கறதுன்னா நம்பிக்கை கொடுக்கறது. ஜாதகத்தில் வேலை வாய்ப்புக்கு தடங்கள் இருந்தால் கவலைப்படாத, பகவான் அந்த இடத்துல இருக்கார், அவரை கும்பிட்டா நிச்சயமாக எப்பேற்பட்ட தடங்களாக இருந்தாலும் போயிடும். இந்த நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம். நம்பிக்கையை தரக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சியில நம்ம நிகழ்ச்சி ஒரு நபர் என்ன பண்றார், ஒரு இடத்துல இருந்து போயிட்டு இருக்கும் பொழுது இப்படி தடுக்கி கீழே உழுக போறார், ஒரு மரக்கிழைய பிடிச்சுட்டார், மரக்கிழைய பிடிச்சி தொங்குறார், எல்லாரும் காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கேட்கிறார், யாரும் காப்பாத்தல, எல்லாரும் சொல்றா சரி நீ இந்த கிளைய பிடிச்சி கீழே இறங்கு. அவருக்கு தோன்றது கிளைய பிடிச்சி இறங்கலாம், ஒருவேளை கிளை உடஞ்செடுத்துனா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு. கீழே பெரிய ஆழம்தான் கண்ணுக்கு தெரியுதே தவிர வேற ஒன்றும் தெரியல. இப்ப கீழே ஒரு முனிவர் போயிட்டு இருக்கார், அந்த முனிவரை பார்த்து சாமி என்னை காப்பாத்துங்கிற இந்த முனிவர் சொல்ற, நீ கீழே குதி நான் பிடிச்சுக்கிறேன், இல்ல முனிவர் எங்கேயாவது விட்டுட்டாருன்னு என்ன பண்ணுறது. அப்போ இவருக்கு இவர் மேலேயே நம்பிக்கை இல்லையே அப்படின்னு முனிவர் பார்த்துட்டு கீழே இருக்கிற கல் எடுத்து ஓங்கி ஒரு எரி அடித்தார், சுள்ளுன்னு இவனுக்கு மேலே பட்டு கொடுத்து. பட்டோன்னே இவனுக்கு ஒரு ஆத்திரம், நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் காப்பாத்துன்னு கேட்டேன், கல் எடுத்த அறியிற இதா வர ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து டக்குன்னு அவன் கண்ணுக்கு இன்னொரு கிளப்பட்டது அதை பிடிச்சா, இன்னொரு கிளப்பட்டது அதை பிடிச்சா, இன்னொரு கிளப்பட்டது அதை பிடிச்சி டக்குன்னு கீழே இறங்கி குடுகுடுகுடுன்னு ஓடி வந்து முனிவர்கிட்ட கையை ஓங்கிறதுக்கு பார்த்தா முனிவர் ஒரு நிமிஷம் எடுத்து அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றேன், நீ கீழே இறங்கிட்டேன்னாரு. உனக்கு ஒரே ஆச்சரியம் பத்தியா, மேலே இருக்கும்போது ஓ மேலேயே உனக்கு நம்பிக்கை இல்லை, கண்ணுக்கு முன்னாடி கிளை தெரிஞ்சோ அது உனக்கு பெருசா பலமா தெரியல, கோபம் ஆத்திரம்னு வந்த உடனே சட்டுன்னு உன் கண்ணுக்கு முன்னாடி இழை தெரிஞ்செடுத்து ஓ மேல உனக்கு ஒரு தைரியம் வந்தது. எப்ப நீ ஓ மேல நம்பிக்கை வைக்கிறியோ ஜெயிக்க முடியுங்கிற வேகத்தை உத்வேகத்தை கொண்டு வரையோ அன்னைக்கு நீ நிச்சயம் ஜெயிச்சுடுவேன். யாரையாவது நம்பி நீ காப்பாத்து நான் காப்பாத்து நீ காப்பாத்துன்னு கெஞ்சும் பொழுது உனக்குள்ள பயம்தான் வருமே தவிர நம்பிக்கை என்பது வராது. தன் மேல வைக்கக்கூடிய தன்னம்பிக்கை இருந்தா வாழ்க்கையில எதுவுமே வெற்றி பெற முடியும். அந்த தன் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு சாஸ்திரம் ஜோதிஷ சாஸ்திரம்னு சொல்லி, சரி இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு, நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்ப்போம். 10/11/2019 ஸ்ரீவிகார் இவரிடம் ஐப்பசி மாதம் 24ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் ரேவதி, மாலை 6:50 வரை, பின்பு அஸ்வினி, இன்றைய திதி த்ரயோதசி, மாலை 5:30, பின்பு சதுர்தசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், உத்திரம் அஸ்தம், நல்ல நேரம் காலை 7:00 முதல் 8:00 வரை, ராகு காலம் மாலை 4:30 முதல் 6:00 வரை, யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இன்னைக்கு சுப முகூர்த்த தினம், ரொம்ப விசேஷகரமான தினம். ரேவதி நட்சத்திரம், அதுக்கப்புறம் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு, புதனுடைய நட்சத்திரமும் கேதுடைய நட்சத்திரமும் சார்ந்திருக்கு. உத்தியோக விஷயமெல்லாம் மனசுல எண்ணின்னு இருக்கிறவாளுக்கு உண்டான அற்புத நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம்னு சொல்லுவாள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரமும் அஸ்வினி ஞானத்தை தரக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லுவான். இதற்குண்டான விசேஷ நாட்கள்ல இறைவனுடைய நாமத்தை சொல்லி உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்கப்போம். மேஷ ராசி என்பர்கள் நிறைய காரியங்கள்ல வெற்றி உண்டு.
சில விஷயங்கள்லாம் தட்டி போயிடுமோன்னு நினைப்போம், ஆனால் கச்சிதமாக நடந்துடும். அப்போதான் தெரியும், ஆஹா பரவால், குரு எனக்கு நல்லது தான் பண்ணுறேன், இறைவன் எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கேன். உங்கள் தலைக்கு வந்து தலபாகத்தோடு போச்சு, நமக்கு சாதகமாக பல விஷயங்கள் நடக்குதுன்னு சந்தோஷப்படுது. சில நேரங்கள் ஏற்பட்ட சின்ன சின்ன சச்சரவுகள்லாம் தீர்ந்து கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடிவிடும். சில விஷயம் தெரியாது பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், மற்றவாளுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஐயோ இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. மேஷராசி என்பவர்களுக்கு வியாபார அனுகூல்யம் உண்டு, பண வரவுகள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கும். கடன் வாங்குற பொழுது சற்று கவனம் என்பது தேவை, சட்டுன்னு வாங்கியிருப்பேன். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி என்பவர்கள். ரிஷபராசி நேரில் நன்மை தரக்கூடிய நல்லெண்ணம், விடாத உழைப்பு, கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுல, யாரோ உதவின்னு கேட்டு வந்தால் சட்டுன்னு உதவி பண்ணும், உங்களுக்கு இருக்கோ இல்லையா வாளுக்கு உதவி பண்ணுங்கிற ஒரு எண்ணம் மனசுல தோணக்கூடியதா இருக்கும். படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வெற்றி உண்டு. பேச்சுலர் முடிச்சவா, மாஸ்டர்ஸ், மாஸ்டர்ஸ் முடிச்சவா, ரீசர்ச் எஜுகேஷன், இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கவா, வேலை வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும் இன் ஃபியூச்சர்ல. அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்த வாளுக்கு நன்மையான பலன்கள் உண்டு. உடல் உபாதைகள்னால் அவதிப்பட்டு இருக்கிற வாளுக்கு கூடிய சீக்கிரம் உடல் உபாதைகள் தீந்து வீடு திரும்புறதுக்குள்ளான ஆகி, எங்களுக்கு வந்தாலும் பரவாயில்ல குழந்தைக்கு வந்துட்டேன்னு வருத்தப்பட்ட வாளுக்கு அந்த குழந்தையுடைய ஆரோக்கியம் பெரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 3 நிறம் பூதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி அன்பர்கள் அப்பப்போ மனசுல சில பயங்கள் தோணும், சரியா தவறா, இப்போ பேசலாமா பேசப்படாதா அப்படிங்கிற ஒரு பயங்கள் தோணும். இருப்பினும் கொஞ்ச நேரத்தில் அது மாறி, ஒரு தொழில் இறங்குறதுக்கு முன்னாடி பண வரவுகள் வருமா, நம்ம பாட்டுக்கு முதலீடு போட்டுவிட்டோம் அப்படிங்கிற பயம் இருக்கும். பயப்படாத எல்லா காரியத்தையும் பண்ணும். துர்க்கையை நினைச்சுட்டாலே நமக்கு பயம் போயிடும். சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரிய படிப்பு, தொழில், திருமணம், இது போன்ற நல்ல விஷயங்களுக்காக உதவிகள் செய்யும். மிதுனராசி என்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் அப்பப்போ வரும், கொஞ்ச நேரத்தில் மாறிடும். நீங்கள் தெரிஞ்சு செய்யறது, தெரியாத உதவிகள் செய்யறதுலாம் தெரிய வந்துடும். மிதுனராசி என்பர்களுக்கு பண வரவுகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காவல் தெய்வ வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்கள் ஆக்கப்பூர்வமாக பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமானது, எதா இருந்தாலும் ஜெயிச்சுடும், ஒரு கை பார்த்துருவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில், இத்தனை நாள் இருந்த உடல் உபாதைகள் தீரும், அப்பப்போ சின்ன சின்ன மனக்கவலைகள் இருக்கும், பண விஷயத்துக்கு உதவலையேன்னு கொஞ்ச நேரத்தில் அது மாறிவிடும், எப்படியும் சம்பாதிப்போம், இறைவன் நம்ம கூட இருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். நிறைய விஷயங்களில் நிறையா பிரச்சனைகளை தலையில் போட்டு ஒரு சில நேரங்கள் பாரு, எனக்கு வேலை நிறையா எடுத்தேன் வேலை நிறையா எடுத்தேன்னு யோசிப்பேன். உங்களால் எது முடியுமோ அதை பண்ணுவோம், முடியாத காரியத்தில் எனக்கு முடியாது அப்படிங்கிற சொல்லிவிட்டேன்னா பிரச்சனை. கடகராசி என்பர்களுக்கு சாதுரியமாக பேசி பல காரியத்தை சாதிப்பேன். கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 என பல வர்ணனிடம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வினைகளை தீர்க்கக்கூடிய அற்புத வழிபாடு. சிம்மராசி நேரு அப்பப்போ சில விஷயங்கள் சிக்கல்கள் உண்டாகும், என்னடா எவ்வளவு சரியா பண்ணாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், நம்மளால கிடையாது நம்ம வேலையாட்கள், அவளால முடியாத விஷயங்கள், நீங்க போன அந்த காரியங்கள். உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு நாள் கழிச்சு நல்ல காரியங்கள், இன்னைக்கு எதேனும் ரொம்ப அவசரமா இருந்தா பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சு பண்ணிக்கலாம். மேலும் பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவாள் திருமண காரியங்கள்லாம் கிடைக்கும். மக நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு தொழில் அனுகூல்யம் உண்டாயிருக்கும். வேலை வாய்ப்பு இடமாற்றம் போது 1-2 முறை பார்த்துக்கிட்டோம், இதுலேருந்து மாறுறோம், இது நமக்கு லாபகரமாக வருமா வராதா, அங்கே போய் ஏமாந்து விட்டோம்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு யோசனை எப்பவும் மனசில் இருக்கிறது நல்லது தான். சிம்மராசி என்பவர்களுக்கு அரிசி சம்பந்தமாக, பூமியில் விளையக்கூடிய பொருட்கள் சம்பந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கோம், விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. இந்த இதில் யாராவது உங்களை பற்றி பேசுகிறா, உத்தர நட்சத்திரத்தில் இருக்க யாராவது பேசுகிறா, பேசிட்டு போட்டுருவேன், இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுடுவோம், கொஞ்ச நேரத்தில் உங்ககிட்ட அவாளே மன்னிப்பு கேட்போம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு
உன்னதமான பலனையும் தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி அன்பர்கள், அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்கு நாள். உதவின்னு கேட்டவன் உதவி தந்து, ஹோம் லோன் எதிர்பார்த்த வாழ்க்கை ஹோம் லோன், பர்சனல் லோன் எதிர்பார்த்த வாழ்க்கை பர்சனல் லோன். அதுக்குன்னு கடனுக்காக நிறைய கடன் கொடுத்து வாங்கிறார். குறிம்பா உத்தர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவா ரொம்ப கவனமா. சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு காரிய அனுகூல்யம் உண்டு. புத்திர அஸ்திரம் இன்னைக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு நாள் கழிச்சு பண்ணிட்டோம்னா நல்ல பண்ண. யார்ட்டேனும் பணம் கொடுக்கணும், சிபாரிசு பண்றோம், அவளுக்காக நம்மளோட சுத்தி எழுதி கொடுக்கணும். ரொம்ப அர்ஜென்ட்னு காசு கேட்கிறா, உண்மையான விஷயத்தை கொடுங்க, தப்பு கிடையாது. இருப்பினும் அது உங்க சக்திக்கு மீறினதா இருக்கப்படாது. கன்னிராசி என்பர்கள் ஐடியில உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கு. சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு சிறப்பனை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பது லாபங்கள் வந்து குவியக்கூடிய நல்ல ஒரு வியாபாரம் பண்ணும், கஷ்டப்பட்டு பண்றோம். உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு திருஷ்டி மாதிரி ஒரு பத்து நாள் இருக்கவே இருக்காது. வியாபாரம் திருஷ்டி மட்டும் அப்பப்போ உங்களுக்கு பட்டுன்னு இருக்குமே தவிர வியாபாரங்கள்ல அனுகூல்யம் உண்டு. சின்ன வியாபாரம் பண்ணிட்டு கூட பெரிய அளவுக்கு இலங்கலாம் நினைக்கிறேன். உணவகம் வச்சுட்டு இருக்கேன், ஒரு ஹோட்டல் தான் இருந்துட்டு இருக்கு, இன்னொரு நாலு ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன். ஓரளவுக்கு இன்னும் பெருசா பண்ணலாம்னு நினைச்சுட்டு இருக்கேன். இந்த காரியம் உங்களுக்கு வெற்றி அடையும், அனுகூல்யம் அது. காலேஜ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும், ப்ரொஃபஸரா இருந்துட்டு இருக்கும், லெக்சரரா இருந்துட்டு இருக்கும், அனுகூல்யம் ஜாஸ்தியா இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. இட மாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை இட மாற்றங்கள் உண்டு. துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் ஏழு இனம் அஞ்சல். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்கள் ஒரு சில காரியம் நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருந்தா ஒரு அழுப்பு தட்டுவோம், இப்ப வேண்டாம் அப்புறம் பார்த்துப்போம். சில பேர் பார்த்துட்டேன்னா கடையில காத்தால திறந்தா பத்து மணிக்கு திறந்தா சரியா ஆட்கள் வந்துட்டே இருப்பார். இவா சோம்பேறித்தனம் போட்டு திறக்காம விட்டுடுவா, அப்புறம் பார்த்துப்போம். அப்ப ரெகுலரா இருக்கிறவ என்ன பண்ணுவா, அடுத்த இடத்துக்கு போவா, அப்புறம் வியாபாரம் நடக்கிறது இல்லை. ஆக முடிஞ்ச வரைக்கும் ஸ்ரத்தையா தொழில் விஷயத்தை கவனிச்சுக்கணும். காற்றுள்ள போதே தோற்றிக்கொள். இறைவன் நமக்கு கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் உத்தியோகஸ்தியானாம் புருஷ ஸ்திரீ லக்ஷணகன்னு பெரிய வரம். இந்த வரத்தை பெற்றுக்கொண்டு நம்ம ஜெயித்து விடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டேன்னா வெற்றி நிச்சயம். கவிஞரா இருந்துட்டு இருக்குவா, புலவரா இருந்துட்டு இருக்குவா, பெரிய பண்டிதம் பெற்றவா, சாஸ்திரம் பண்டிதம் பெற்றவாளுக்கெல்லாம் ரொம்ப அருமையான வாய்ப்பு. சில நேரம் வெளிநாடு போறதுக்கு உண்டான பாக்கியங்கள் கொண்டு வந்து தொலைக்காட்சியில பணிபுரிஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு, பல நிகழ்ச்சிகள்ல ஜெயிக்கணும்னு போட்டி போட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. கலைத்துறை சினிமா துறையில இருக்கிறவாளுக்கு வாய்ப்புகள் தேடுறவாளுக்கு நிச்சயம் அனுகூல்யம். இந்த தினத்துக்குண்டான் அதிருஷ்டமான எண் நான் இளம்புறோம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பது நன்மை வைக்கக்கூடிய நல்லன. சில விஷயங்கள்லாம் நீங்க பேச்சிலேயே காரியத்தை அனுகூல். அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிறவாளுக்கு வேலை இல்லையே நான் என்ன பண்றேன், என்ன பண்றேன், வயசாயிடுத்தேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வேலை வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும். ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் மாறும்போது சற்று கவனம் என்பது தேவை. யாராவது நம்பி போகும்போது சற்று கவனம் என்பது தேவை. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கும், பூமியில விளையக்கூடிய பொருட்கள் விற்கக்கூடிய அனுகூல்யம் உண்டு. பணவரவுகள் தேடி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி இன்றைய தினத்தில் திருமண காரியங்கள் கைகூடும். சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்குள்ளான யோகங்களை பெற முடியும். கூட்டுத் தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று இடம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி அன்பர்கள் உயர்வான சிந்தனை, பல்வேறு யோசனைகள் மனசில், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், ஜெயிக்கணும். இத்தனை நாள் நம்ம பின்புறமா இருந்து செயல்பட்டோம், இனிமே நம்ம ஜெயித்தாகணும், நம்மளும் முன்னாடி. நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யமா. ஏன்னா எல்லா விஷயங்களும் பிறரையே உயர்த்தி விட்ட நீங்க உங்களுக்காக இருக்கணுங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு தோணும், அது நிச்சயம் வெற்றி பெறும். திடீர் பண வரவுகள் உண்டு. யதார்த்த விஷயங்கள்ல கோவிச்சுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. பல பேர் இருக்கும்போது சட்டுன்னு ஒருத்தரை திட்டம் பொழுது அவனுக்கு மனசு அஞ்ஞானமாகும்.
அதனால பேசும்போது சற்று கவனம் என்பது தேவை. தினத்துக்குண்டான் அதிருஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், உன்னதமான பலன் தரும் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. கும்பராசி என்பர்கள் அப்பப்போ சில காரியங்கள்ல சோர்வு தரும். என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியலையே, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறது. இத்தனை நாள் நமக்கு வேக வேகமா காரியம் நடந்து இப்ப ரொம்ப நிதானமா போறது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இன்றைய தினத்தில் உண்டு. மத்தியானம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா வேக வேகமா காரியம் உடம்பு. குழந்தைகள் வழியில நல்ல செய்திகள் உண்டு இன்றைய தினத்தில். பிரயாண விஷயங்களை மத்தியானத்துக்கு மேல வச்சுட்டேன்னா ரொம்ப நல்ல பலன்கள் உண்டு. காலையில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் பார்ப்போமேங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ உங்களுக்கு தோணும். சில நேரம் யாரா நம்பி நம்ம ஒரு காரியத்தை ஒப்படைச்சா அவ அதை சரி வர செய்ய மாட்டான். சரி, அவள் நம்பிதான் ஒப்படைச்சு, கோபத்தை தூண்டுறதுக்குன்னே இருக்கா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு பண வரவுகள் உண்டு. சாதாரண விஷயத்தை பெரிய விஷயமா ஆக்கிறதுக்குண்டான சில விஷயத்தை பற்றி சிந்திப்பீங்க. அதனால இனிமே ஒவ்வொன்றையும் பார்த்து பேசி பார்த்து தான் பழம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்ட எண் 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், அம்பிகை வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பது நல்ல நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். சில காரியங்கள் ரொம்ப மன திருப்தியாகும், சில காரியங்கள் யோசிப்பு என்ன பண்ணலாம். நிறைய பணவரவுகள் வரும், நிறைய சமயோஜித யோசனை வரும், அதன் மூலமா வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் தேடி. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும், வெளிநாடு பிரயாணங்கள் கை கொடுக்கும், அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சில நேரங்கள் ஒரு சில முடிவுகள் எடுத்தெல்லாம் அது அப்படியே கச்சிதமா நடத்திட்டு வரும். எல்லா காரியங்களும் வெற்றி பெறத்துக்கு இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு துணை நிற்கும். ரொம்ப நாள் பார்க்காதவாளை சிந்திக்கும் போது ஒரு மன திருப்தியும் கிடைக்கும். மீனராசி என்பவர்களுக்கு கடனுக்காக கடன் வாங்க தவிர்த்துக்கிறதுனால இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 4 நிற மூதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாந்திரிக பிராயஷ்டம், சத்ரு சம்ஹார யந்திரம், அதாவது எத்தனையோ விஷயங்கள்ல நமக்கு தடங்கள் வருது, எதிரிகள் இருப்பா, திருஷ்டிகள் இருக்கும். திருஷ்டிகள்ல இருந்து போறதுக்கும் எதிரிகள்ல இருந்து போறதுக்கும் சத்ரு சம்ஹார யந்திரம்ங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது. முருகப்பெருமானுக்கு 6 முகம், இந்த 6 முகங்களுக்கும் 6 விதமான யந்திரங்களை கொண்ட சக்கரமாக அது அமையிறது. சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய யந்திரம், இந்த யந்திரத்தை பூஜை பண்ணோம்னாலே நமக்கு எதிரிகள் வராது இருந்துட்டு இருப்போம். சார், அந்த யந்திரம் நான் எங்க வாங்குறது, கவலையே பட வேண்டாம், எல்லா சுப்பிரமணியர் ஆலயத்திலும் இருக்கு, தெரியலன்னா சொல்லுங்க, நான் சொல்றேன். அவ்வளவு விசேஷம் வாய்ந்த யந்திரம் இந்த யந்திரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா முருகப்பெருமானுக்குரிய யந்திரம். பல ஆலயங்கள்ல முருகனை பிரதிஷ்ட பண்ணும் போது கீழே வைக்கக்கூடிய சுப்பிரமணிய யந்திரம், யந்திரத்துக்கு சந்தனம் குங்குமிட்டு அரளி புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணினாலே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். யந்திர பூஜைக்கு இருக்கிற சக்தி வேற எந்த சக்தியும், அவ்வளோ சக்திகள் உண்டு அப்படின்னு சொல்லுவான். சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய யந்திரத்தை வைத்து வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பாபங்கள் போயிருது, எதிரிகள் இல்லாத இருந்துட்டு இருக்கும், நம்ம வியாபார அனுகூல்யமாயிருது, திருஷ்டிகள் இல்லாத போயிடும். அவ்வளோ சக்தி வாய்ந்த சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய யந்திரம் வைத்து பூஜை பண்ணும்போது சத்யோஜாத முகம், வாமதேவ முகம், அகோர முகம், தத்புருஷ முகம், ஈசான்ய முகம், அதோ முகங்கிற முகத்தோடைய அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கும். உலகெங்கும் இருக்கும் புதியுகம் நேர், இதை பயன்படுத்தி இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தை பெற வேண்டியது. மீண்டும் நாளை சந்திக்க முடியும். உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலார் மகேஷ ஐயர், வேல் வேல் முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி.